நான் மாடசாமி, பாறைக்கோட்டை மாடசாமி. என் பட்ட பேர் உனக்கு தெரியும், நான் மாடசாமி பேசுறேன். உங்க அப்ப நான் 98 வெட்டினேன், அதுக்கு நான் தண்டனையும் இது பண்ணிருக்கேன். நீ ஒண்ணும் செய்ய முடியாது. என் ஊருக்கு வரும்போது உனக்கு உனக்கே ஊரு கிடையாது நாய்க்கு. நான் என் ஊருக்கு வரும்போது நீ எனக்கு பாதுகாப்பு நிக்கணும்ல, நான் அப்பந்தான் அந்த ஊருக்கே நான் வருவேன். நீ என்னை காலை ஒடிச்சிருவனு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்க, இங்கரு உன் கற்பனையில கூட நினைக்காத. நான் நினைச்சா உன்னை கொன்னே விடுவேன். நீ இன்னைக்கு இருக்க ஒரு நீ இருக்க ஸ்டேஜ் காண்டி உன்னை விட்டுருக்கேன். நீ போட்டு குடும்ப பகை, உண்மையிலே சொல்லுவேன், குடும்ப பகையினால உன்னை நான் எப்போதான் கொள்ளுவேன். உனக்கு அந்த லிமிட்ல இருக்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் உடப்பாங்க உன்னை. அவ்வளவு கேஸ் இருக்கு உன் மேல. அது கனவுல கூட நினைக்காத. நீனே எவ்வளவு பெரிய ஆளாக முடியும், நான் எப்படி அவ்வளவு பெரிய ஆளாக ஆகிட்டேன்னு கேக்க. பெரிய தண்ணி தான், பயமா இருக்கு. எனக்கு பயமா. எப்ப நீ எப்ப இப்படி எசிராஜை வெட்டும் குத்துவாங்க? இனி வெட்டுறதா குறைஞ்சு 100 பேர் வரணும். 100 பேர் செத்ததுக்கு அப்புறம் நான் ஜாக மாட்டேன். புரியுதா? அதான் அடுத்தவங்க என்னால வெட்டு கொட்டு சாவதுக்கு, வாங்க என்னால சாவதுக்கு எனக்கு சந்தோஷம் தான். நான் சாதாரண ஒரு அப்புறாடி எசை பண்ணியே பஞ்ச பாட்டுக்கு என் குடும்பம்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் ஏதோ திருந்தி வந்து எனத்தையும் படிச்சு ஒரு வேலை கஷ்டப்பட்டு ஒரு வேலையில வந்து உட்கார்ந்துருக்கேன். அது உங்களுக்கு பொறுக்கலையாப்பா? கவர்மெண்ட் மாசம் ஒரு 5000 சம்பளம் வாங்கிட்டு என் வாழ்க்கை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லுவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் அடுத்தவங்க கையில வெட்டுப்பட்டு தான் நான் சாவேன். அதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கும் அந்த பரிகாரம் உண்டு. அது யாரும் யாராலும் மாத்த முடியாது. அது வாங்கினால சாவோம்னா உண்மையில நான் சந்தோஷப்படுவேன். நீ எப்போ எந்த நைட்ல எப்போ கூப்பிட்டாலும் சரி, ஒரு ஆயுதமும் இல்லாம கையில என்ன சொல்றது, லத்தி கூட இல்லாம நிராயுத பாணிய வர ஆம்பள ரவுடிக தமிழ்நாட்டுல எவனுக்கா தில் இருந்தா நீ வெட்டிக்கோங்க. சரியா? எத்தனை கொலை கேஸ் இருக்கு, எத்தனை களவு கேஸ் இருக்கு. உடைய மதுரையில இப்ப இடையில வாரண்ட்டுக்கு உனி பிடிச்சு கொடுத்தது நான் தான் தெரியுமா உனக்கு?